பிரதமரை ஊசி போட்டுருக்காருங்க அவர் ஊசி மட்டுமா போடுவார் சா வச்சிருவார் வெசவிசி யாராவது போட்டுருந்திருக்கான் வெற்றிடம் இருக்கு வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிருக்கீங்க சொல்லுங்க என்னது வெற்றிடத்தை நீங்க நல்லவரா கெட்டவரா சரி இரண்டாயிரத்து இருந்து ஒண்ணு சட்டமன்ற தேர்தல மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆமா தெரியதில்லை என்ன வெளியே போனால் உடனே தேர்தல் செய்வாங்க மக்களுக்கு முரசு மன்றம் வணக்கம் நேர்களே நமது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசு மன்றம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய புலிகள் கட்சி தலைவர் திரு மன்சூலி கான் நம்முடன் இணைந்துள்ளார் அவர் அன்புடன் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தமிழ் தேசிய புலிகள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க அறிமுகம் தவறா சொல்லிட்டீங்க தலைவர் அப்படின்னு இங்க தொண்டனே தலைவர் தலைவனே தொண்டன் யாவும் யாவருக்கும் அனைத்தும் அனைவருக்கும் தொண்டரும் நீங்களே தலைவரும் நீங்களே தொண்டர் தலைவனா இருக்கலாம் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன எனக்கு காலகட்டம் நேரம் இல்லை நாம் தமிழ் கட்சி விட்டு இதுக்கு வெளியே வந்தீங்க இல்லை எந்த விதமான கருத்து முரண்பாடெல்லாம் கிடையாது சீமான் மிகச்சிறந்த மாமனிதர் எப்போ என்ன அண்ணன் அண்ணேன்னு தான் சொல்லுவாங்க மேடைகள் அண்ணா அண்ணான்னு சொல்லுவாங்க மரியாதையாக ரொம்ப பாசக்காரம் பண்ணிச்சேன் அதில் எந்த தவறும் கிடையாது தமிழ் தேசம் பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னு இந்த ஐம்பது வருஷமாக லூட்டி அடிச்சு மிகப்பெரிய லூட்டி அடிச்சு இந்த நாட்டை நாசம் பண்ணவங்க இனத்தை கொன்றவங்க வந்து தமிழ் தேசம் எதிராக பேசுகிறனால சரி ஒத்தையாளாக போராடிட்டு இருக்கார் இங்கிட்டிருந்து நம்ம அடிப்போம் அப்படின்ட்டு தான் தமிழ் தேசிய புலிகள் ஓ காரணம் அதுதான் பேஸ் அடிமட்டம் ஓகே தமிழ் நாம் தமிழுக்கு எதிராக இல்லை இல்லைங்களா கிடையவே கிடையாது நாம் தமிழ் இங்கே வந்தாலும் நான் சேர்க்க மாட்டேன் விஷயத்துக்கு வாங்க சரி நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்பா நான் நல்லவனுக்கு நல்லவன் கேட்டவனுக்கு கேட்டவன் நீ நல்லவனா அப்படின்னு நான் கேட்கல மக்கள் நீதி மய்யம் கட்சி கமல்ஹாசன் சொல்றாரு நல்லவர்களா என் பக்கம் வரலாம்ன்றாரு நீங்க நல்லவரா இருந்தா அங்க போய் சேரலாமே கமல்ஹாசன் மூத்த நடிகர் அவர் நல்ல மனிதர் அதாவது நான் கம்பேரபிள் ஆக்டர் அதாவது உலக ஒப்புநோக்கு கலைஞன் அப்படின்னு பாராட்டி பேசிருக்கேன் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க நல்லவரா நல்லவர்களா என்னுடைய கட்சியில வந்து இணையலாம் அப்படின்றாரு அப்ப நீங்க பச்சை பச்சமுத்து வந்து என்ன நல்லவரா அதாவது நல்ல மனிதரா இருக்கலாம் எத்தனை கோடி ஊழல் பண்ணவங்க எழுபத்தஞ்சு எத்தனை கோடிப்பா எத்தனையோ கோடி பேப்பில் வந்து எழுநூறு கோடிக்கு மேலே ஊழல் தான் வச்சிருக்காங்க பக்கத்தில் இன்னும் நிறைய பேரை வச்சிருக்காங்க அவர் என்ன முதல்ல அடிப்படையில் அது ஒத்துக்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு விமர்சனங்கள் தானே இது குற்றச்சாட்டு தானே சொல்லுறதா யாரும் அதனால தான் நல்லவர்களாக என்ட்ட இணையலான்றார் அவரு அவர் இணையலாங்க இந்த ஊரில் யார் வேணாலும் கட்சியாக ஆரம்பிக்கலாம் பண்ணலாம் ஆனால் இந்த அவர் என்ன முதல்வர்னு சொல்கிறாங்களா யார் அப்படியா யார் சொல்கிறாங்க இல்லை இல்லை அம்மா பெரும் தவறு அவரை திருத்தி கொள்ள வேண்டும் சமூகம் அனுமதிக்காது இங்கே பாருங்க கமலஹாசன் அதாவது நிலம வேறு விஷயம் அவரால் படையெடுத்து எத்தனையோ பேர் நாசமாக போயிட்டாங்க ஆறு ஆஸ்கார் ரவிச்சந்திரன் ஒரு ஆள் எடுத்து ரெண்டாம் பகனை போட்டு தலையில் கட்டி நூற்றுக்கணக்கான கோடி அந்த கம்பெனியை எங்கேன்னு இல்லாமல் போயிடுச்சு தானுன்னு ஒரு மாமனிதர் அவரும் நூற்றுக்கணக்கான கோடி அவரை வச்சு படையெடுத்து இழந்துட்டாங்க அது மட்டும் இல்லை எத்தனையோ பேர் ஒரு லிங்குசாமின்னு ஒரு ஆள் சினிமாவுக்கே சினிமாவை காப்பாற்ற முடியாதவர் இப்போ அளவு மோசமான நிலையில் இருக்குது அது பரவாயில்லன்னு வைங்க ஆனால் அதாவது எப்படின்னா இங்கே வந்து இனிமேல் இந்த கட்சி ஆரம்பிச்சது ஏன் என்னன்னு கேட்டிங்க பாருங்கள் தமிழ்நாட்டை தமிழந்தான் ஆளணும் ஒரு காணொலி பார்த்துருந்தேன் நான் தமிழண்டா என்ன ஆ ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னே அதாவது பெருமையாங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் வன்மையாக அது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழண்டா மிடுக்கு தமிழண்டா அதாவது ஒரு ரத்தத்தில் ஊறணும் ஒரு விஷயமா இருக்கணும் அந்த அளவுக்கு நாசம் பண்ணி வச்சுட்டாங்க இங்கே புரியுதுங்களா தமிழர் அல்லாதவர் யாரை இனிமேல் ஆட்சி கட்டில் உட்கார கற்பனையே பண்ண விட மாட்டேன்னாங்க அதை முதல்ல எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இப்போ சமஸ்கிருதம் தான் பெருசு அவங்க கற்றுக்கவே கூடாது மட்டும் கூட ஒருத்தர் வந்து டபிள்யூ அதாவது ஃப்ரான்சிஸ் டபிள்யூ ஒயிட் எல்லிசன் எல்லிசன் நஞ்சை கொடுத்து கொண்டாங்க இவரோட வம்சத்தினர்கள் அந்த சொல்லக்கூடியவங்க சரித்திரத்தை எடுத்து பாருங்கள் தமிழ் திராவிட மொழின்னு திராவிடத்தை மொதல் மொதல் அறிமுகப்படுத்தினது வந்து இந்த எஃப்டபிள்யூ எல்லிஸ் என்ற கூடிய செங்கல்பட்டு க இதாக இருந்திருக்கார் அந்த காலத்தில் புரியுதுங்களா எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க தமிழை அழிச்சு ஒழிச்சு தமிழை முதுகில் சவாரி வேலையெல்லாம் இனிமேல் வேணாம் புரியுதுங்களா கமலஹாசன் தமிழ் தானே எங்க அவர் யாரு என்னங்கிறது நல்லா தெரியும் இப்படியே ஐம்பது அறுபது வருஷத்தை நாங்கள் இழந்துட்டோம் முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க நெத்தியடியாக சொல்கிறேன் எனக்கு தமிழை நான் பாயா இருக்கலாம் நான் காயா இருக்கலாம் அது வேற விஷயம் மரத்தமிழன் மாத்தமிழ் இந்த மண்ணின் பிறந்தவன் தான் இனிமேல் இந்த மண்ணை ஆளணும் என்னை தூக்கி உள்ள வச்சாங்க எடப்பாடியாக எட்டு வழிச்சாலையில் போய் சிறையில் இருந்து எந்த பிரச்சனைக்கு அவர் செலவு சென்றிருக்கார் பிரச்சனைகளோட அவரோட நிலைப்பாடு என்ன கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்கார் இது வரைக்கும் மக்களுக்கு இந்த வாட்டி வதைக்கிற இந்த மோடி அரசு நீட்டு வேணான்னு சொல்லி களத்தில் இறங்கியிருக்காரா தடுக்க முற்பட்டாரா அவரோட நிலைப்பாடு என்ன பதிமூணு பேரை சுட்டு ட்விட்டரில் போட்டு டொட்டு கடிங்க ட்விட்டரில் ட்விட்டர்லேயே ஆசையாக அனுகிட்டு போங்க மக்கள் வந்து முட்டாள்கள் அல்ல தமிழர்கள் மீது சவாரி செய்யலாங்கிற கனவுலையும் நினைக்காதீங்க

இவரோட பார்வம் என்ன பொருளாதார நாசமாக போச்சு மோதிக்குத்தானே டார்ச்சடிச்சுருக்காரு இவர் இப்போ நிலத்தில் இறங்கி போராடினாரா இனிமேலும் இந்த சினிமா கவர்ச்சியை வச்சுக்கிட்டலாம் நான் முதல்வன்கிறேன் இருக்கக்கூடாது அந்த நினைப்பே இருக்கக்கூடாது அவர் பல கருப்பை சேர்ந்திருக்காரு ஆள்கட்டல் முத்து மிகச்சிறந்த மாமனிதர் மிகப்பெரியவர் அவர் நாம் தமிழர்கள் இருக்கையில் அவரெல்லாம் சேர்க்கலான்னா அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன் வாங்க ஐயா என்னங்கய்யா நடத்திட்டு போங்க நல்லா சொல்லலாம் சொன்னேன் பேசணுன்னு நினைக்கிறேன் மாமனிதர் அவர் எப்படி அவரை சொல்லுங்க பல கருப்பை அவர் முதல்வர் முதல்வரின் சொல்லுங்க காரக்குடி செட்டியார் வாங்க அவரு அதாவது ஒரு யதார்த்தத்துக்காக அதை பேச வேண்டியிருக்கு நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம் இவ்வளவு ஏங்க இவ்வளவு ஏன் இருநூத்தி நாற்பத்தி ஒரு நாடுகள்லையும் இருக்கிற அம்பாசிடர் தூதுவர்கள் யார் பார்ப்பனர்கள் அதாவது நான் மொழி வரியும் கிடையாது யாருக்குமே கிடையாது இந்த மண்ண பொருந்த எல்லாத்துக்கும் இங்கே வாழ உரிமை இருக்கு ஏன் சக்கல ஏன் பர ஏன் பர ஏன் இது தாழ்த்தப்பட்ட இந்த அனைவருமே கிடையாதா இவர் என்ன நீதி சொல்லிட்டு இருக்கார் மக்கள் நீதி மையம் முதல்ல இதுக்கு நீதி சொல்லு இரநூத்தி நாற்பத்தோரு நாடுகள் இருக்கிற அம்பாசடர் எல்லாமே பார்ப்பனர்கள் பிராமின்ஸ் கம்யூனிட்டி ஏன் மற்ற எது இல்லையா அங்கே என்ன நீதி நீதி எல்லாத்துக்கும் பிரித்து சொல்லு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடுங்க தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு இப்போ உயர் சாதி உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் யார் இவரோட கம்யூனிட்டி தானே பேசித்தானே ஆகணும் எனக்கு கம்யூனிட்டி கிடையாதுன்னு அவர் சொல்லலாம் அது வேற விஷயம்

அதான் சொல்லிட்டேன் வாங்க வெற்றிகரமான ஒரு மூன்றாவது இருக்காரு நீ அணியை நீ அமைச்சு இருக்கிறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கமலாசன் அவர்களை முதல்வர்னு யாராவது சொன்னா முதல் நாள் நான் எதிர்ப்பேன் வா களத்தில் வா ஏன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் லிஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எவ்வளோ நாள் இந்த தமிழ் அணியை ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டில் எதிர்க்கிறார் வாயில வளர்த்துட்டு எடுக்கிறாரு வா களத்தில் நீங்கள் போராடு எதை எடுத்துக்கிறார் நீட்டை ஆதரிச்சு தான் நான் படிச்சுனே உங்க பேப்பர்ல யாரை ஏமாத்துறீங்க சும்மா சரி இப்போ உங்க கட்சியில முதல் வேட்பாளர் நீங்க தானா நான் முதல்ல சொன்னா அந்த மாதிரி எண்ணத்துக்கெல்லாம் இப்ப போகல என் மண்ணை மீட்கணும் தேன் நைட்ரோ கார்பன் அது இது இதுக்கு இந்த இது எல்லாமே வெளி மாநிலம் ஃபுல்லா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கான் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் எல்லாம் வச்சு எல்லாத்தையும் பிடிச்சிட்டான் வந்தா சட்டம் போட வைப்போம் மேல மாநிலத்துக்காரங்களாம் இனிமேல் இங்க சொத்து வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போட வைப்போம் போராடுவோம் பாத்துக்குவோம் சரி இந்த மண்ணை மன் கி பாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா மன்கி பாத்தனா குரங்கு பாத்தன்னு அர்த்தம் மன்கினா குரங்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றீங்க மன்கி பாத்தனா தில்கி பாத்துன்னு அதாவது உள்ளத்துடைய சரி 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 சொல்றாரு என்ன பிரதமர் என்ன சொல்றாரு பிரதமர் மோடி அவர்கள் கடைசியா மன்கி பாத்துல வந்து தமிழ் மொழி வந்து ரொம்ப பெருமையா பேசிக்கிறாரு எனக்கு தமிழ் தெரியலன்னு வருத்தமா இருக்குன்றாரு மன்கி பாத்ல பல நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாரு இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா ஐயா எந்த மக்களும் கேட்க மாட்டாங்க அவர் என்னால் முடியல அவர் நேற்று வரைக்கும் காலையில் வரைக்கும் பேப்பர்லேயோ அந்த நியூஸில் ஓடுது இந்தியா நினைத்து வெளிநாடுகள் பெருமைப்படுகின்றன கோவிட் நைன்டீன் இந்த ஊசியை மிகவும் ஐயோ முடியல டிவி போட்டு உடச்சிடலாம் போல் இருக்கு போட்டு சாவடிக்கிறாங்க ஒரு ஃபோன் எடுத்து பேசுனா இப்போ கோவிட் நைன்டீன் டிசீஸ் லொட்டில் வச்சுக்கு ஒரு அரை மணி நேரம் சாவடிக்கிறாங்க இது அவங்க கையில் கிடைச்ச கவசம் ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்காங்க மக்களை மடையர்களாக்கி முட்டாள்களாக்கி மொதத்துக்கு கவசம் உடனே எல்லாத்தையும் அனுமாராக்கி எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு தெரிகிறாங்க பிரதமரை ஊசி போட்டுருக்கிறாருங்க அவர் ஊசி மட்டுமா போடுவாரு சாவடிச்சிடுவாரு விசவுசி ஏதாவது போட்டுருந்துருக்கலாம் கொரோனாக்கு தடுப்பூசி வந்து பிரதமர் வந்து எல்லோரும் போடணும் அவரும் போட்டுக்கிறாரு நிறைய பேருக்கு இலவசமாக போடுறாரு இது வரவேற்கத்தக்கது தானே நீங்கள் போட்டுக்கிட்டீங்களா சார் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏமாத்து வேலை ஆரம்பத்துலேருந்து ஒரு வருஷமாக நான் ஏற்றுட்டுருக்கேன் இருக்கேன் கொரோனா கொரோனான்னு சொல்லி மக்களை சாவடிச்சு பொருளாதார சீர்கேடு பண்ணிட்டாங்க குழந்தைகளை கெடுத்துட்டாங்க மாபாவி குழந்தைகளை கெடுத்துட்டாங்க பச்சை குழந்தை கையில் செல்போனை கொடுக்காதேன்னு அதே அரசு சொல்லி அதிவாளிக்கு சொன்னாங்க சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையா இன்னைக்கு அதை வாங்கி கொடுக்க வச்சு ஆன்லைன் எஜுகேஷன் ஆன்லைன் கல்வின்னு சொல்லி மூணு மணி வரைக்கும் நாலு மணி வரைக்கும் ப்ரோ ப்ரோ உள்ள பொத்திக்கிட்டு கண்ட கன்றாவியில பார்த்து தொலைறாங்க இன்னைக்கு குழந்தைகள் எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்டாங்க இந்த கொரோனா பேர்ல பைத்திய இருக்குங்க இக்கட்டான சூழ்நிலை நாட்டு வந்து வளர்ச்சி நோக்கி இருக்குன்னு பிரதமர் வந்து தன்னுடைய கருத்தை முன்னிலைப்படுத்தாரு உலகமே வியக்குது வளர்ச்சியா அவர் தாடி தான் இங்க வரைக்கும் வளர்ந்துருக்குது அதுவும் ஒரு பெரியார் மாதிரி நடிக்கிறார் எல்லாத்துலேயும் வேஷம் சினிமாக்காரன் நாங்கள் நடிக்க முடில இப்போ எங்கேயுமே ஷூட்டிங் எடுக்க முடியல தேட்டர்லாம் காலியாக இருக்குது இந்த இது ஈகா தேட்டரில் பார்த்தா நாலு பேர் உட்காந்துருக்கான் அந்த இவர் சந்தானம் நடித்த படம் நல்ல சிரிப்பு காட்சி நிகழ்ந்த நல்ல காமெடியாக எடுத்திருக்காங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தவிர ஏழு பேர் எட்டு பேரோடு ஓடுது காசு இல்லை மக்கள்கிட்ட எல்லாம் டோல்கேட்டில் பிடுங்குறேன் டேக்கில் பிடுங்குறான் ஆயில் பெட்ரோலில் பிடுங்குறான் டீசலில் பிடுங்குறான் வரி போட்டு பிடுங்கிறான் ஜிஎஸ்சியில் பிடுங்குறான் இதெல்லாம் ஏற்று போராட வேணாமா

அதுதான் சிந்தை மலன் சீமானு சொல்கிறது அதை வலி சேர்க்கறதுக்கு தான் நான் இங்கே தனியாக ஆரம்பிச்சிருக்கேன் முன்னாடியே சொன்னேன் பல பேர் சொல்கிறாங்க அது என்னமோ சொல்லுவாங்க நான் கை காசு போட்டுட்டு நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஷூட்டிங் இல்லை ஒன்றும் இல்லை ஆமாம் சரி ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கிறோம் பண்ணுவோம் அப்படின்னு துணிஞ்சு இறங்கியிருக்கிறேன் அவ்வளோதான் தமிழக முதல்வர் ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் துணை முதல்வர்கள் எப்படி அவங்க குடும்பியெல்லாம் அவங்க பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்காங்க யார் ஏங்க மத்திய அரசு என்ன பண்ணச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா அவர் முதல்வரே இப்போ இல்லாமல் பண்ணிட்டாங்க இணக்கமாக இருக்காதுங்க அவ்வளோதான் எதுங்க மத்திய அரசோட மாநில அரசு எனக்கமா இருக்கு அதுக்காக எப்படி இருந்தா எப்படி என்ன ஆட்சி நாடி மக்களுக்கு நல்லது செஞ்சதுதான் எனமா இருக்கு நல்லது உங்களுக்கு நல்லது செஞ்சாங்களா எனக்கு ஒண்ணு நல்லது செஞ்ச மாதிரி தெரியலயா எப்படி பாக்குறீங்க தமிழக அரசோட ஆட்சி தேர்தலுக்கு முதல்ல வாங்க என்னன்னா ஒண்ணுமே இல்ல சோழி உருட்டுற மாதிரி கட்டி விருட்டமா ரப் டக் இந்த பாலாபடத்துல சூரிய உருட்டி வச்ச மாதிரி லைலா பொண்ணு போய் ஏமாறுமே அந்த மாதிரி திடீர்னு வந்தாங்க தேர்தல்ட்டாங்க இருபது நாள் கூட நான் இன்னும் போகவே இல்லை தொகுதியில் எங்கே நிற்கிறதுன்னு தெரியல அவங்க பிரச்சாரத்தை எல்லாம் முடிச்சுடுவாங்க கவுண்டிங்க்கு ஒரு மாதம் நீங்கள் இப்போ ரெண்டு ஆமாங்க இப்போ விடுங்க இது என்ன ஜனநாயகம் இது என்ன இது சரிப்பா ஒரு மாதம் எதுக்குப்பா கேப் இது டிஜிட்டல் இந்தியா தான்ப்பா அப்படி தட்டினா பட்டனில் டக்குன்னு வரப்போகுது அன்றைக்கி ஈவினிங்கே ஒரு மணி நேரத்தில் சொல்லிடலாமே இதான் டிஜிட்டல் இந்தியா வச்சு ஆன்லைனில் இரவு பார்த்தா செய்திகள் போகுது ஆன்லைனில் தொகுதி பங்கீடு அவர் உட்காந்துக்குவார் அப்படியே ஜம்மன் அப்படி அங்கிட்டு டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் போடுறாங்க அப்படி ஆன்லைனில் வீட்டிலையே உட்காந்துக்க வேண்டியது இந்த கொரோனா ரொம்ப வசதியாக இருக்குது ஏழைக்கு வந்தால் தான் தகரம் கட்டி டின் அடித்து ஸ்டாம்பு குத்தி வெளியே வராதான்னு போலீஸ் காவல் அருந்தில் என்னென்ன பண்ணாங்க ஒரு கவசம் போடலன்னு ஆந்திராவில் எங்கேயோ போட்டு ஒரு போலீஸ் அடிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஒரு ஜவுளி கடையில் போந்து மாட்டை அடித்த மாதிரி நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க என்ன நாயகம் யாரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க யார் உங்களை ஊரடங்கு போட சொன்னது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க மக்கள் ஓட்டலில் பதில் சொல்லுவாங்க இதான் அது கேவலமாக இருக்குது இந்த தேர்தல் ஆணையத்தினச்சா நான் போராடி பார்த்தேன் ஓட்டிங் மிஷின் கூடாதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு மாதம் தள்ளியா யாருமே எதிர்கட்சி முதுகிலும் இல்லாதான் இருக்குது முப்பத்தெட்டு எம்பி நீங்கள் சொன்னீங்கல்ல திமுக ஏன் சொல்கிற பிடிமா சிடிமா வெங்காய டீம் புடலங்காய் டீம் ஏங்க முப்பத்தெட்டு எம்பி இப்போ வச்சுருக்காங்களா இல்லையா இந்த நிமிஷத்தில் யார் வச்சுருக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட எம்பி யார் கையில இருக்கு சொல்லுங்க திமுக ஸ்டாலின் கையில திமுக கையில இருக்குல்லங்க முப்ப நாற்பது எம்பி வச்சுக்கிட்டு புரட்டி போட்டுருக்க வேணாம் அங்க பாராளுமன்றத்தை வெளிநடப்பு செய்கிறோம் நல்ல போட்டியை வாங்கிட்டு போயிட வேண்டியது இதுதான பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் அப்ப எதுக்கு வந்தீங்க அப்ப இன்னமும் எதுக்கு ஓட்டு கேட்கறீங்க இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு போட்டு முதல்வர் அப்ப முன்னால் முதல்வர் கலைஞர் அவர்களே சொல்லிட்டு போயிட்டாங்களே கருணாநிதி அவர்கள் இந்த ஒண்ணுக்காக அதை சிஎம் பதவி வச்சு நான் என்ன பண்ண முடியும் அதுக்கே இன்னும் நாக்க தொங்க போட்டுட்டாலேங்க சரி தமிழகத்துல வெற்றிடம் இருக்கு வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிருக்கீங்க வெற்றிட தரப்பீட்டேன் வெற்றிட தரப்பீட்டம்பா முக்தா இல்ல இப்ப எதுக்கு அப்ப கட்சி ஆரம்பிச்சுங்க வெற்றிடம் தரப்பதுக்கு இல்லையா தமிழ்நாட்டை விடுங்கப்பா தமிழ்நாட்டை ஆளை விடுங்க தமிழ தமிழின மீட்சிக்காக ஆரம்பிச்சிருக்கேன் தமிழின உரிமைகளுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மார்வாடி பனியாக்கள் எல்லாம் குஜராத்தி எல்லாம் அதானி அம்பானி அப்போ ஏர்போர்ட்டு காமராஜ் என்ன பேர் எடுத்துகிட்டா நீ என்ன வெங்காயத்துக்கு நீ திராவிட கட்சின்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்களோ போய் தொலை வேண்டியது தானே இங்கே வெக்கமா இல்லை இல்லை கொள்கையில் பார்க்கும்போது நீங்களும் கமல்ஹாசன் ஒரே மாதிரி தெரிகிறீங்க அவரும் திராவிட கட்சி எதிர்க்கிறாரு தேசிய கட்சி எதிர்க்கிறாரு நீங்களும் எதிர்க்கிறீங்க ஐயா நான் சாதாரணமானவேன் நாற்பது வருஷமாக சினிமா அரசியலில் இருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கிறோன்னு நீங்கள் இது நான் இந்நேரம் இருந்திருந்தால் நாலஞ்சு இருக்கைகளுக்காக நான் பொட்டியெல்லாம் வாங்கிட்டு அழகாக ஐக்கியமாக இருக்கலாம் புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது தமிழ்நாடு இப்போது எல்லா உரிமையும் பாலாகி சோத்துக்கு லாட்டி இருக்காங்க இன்னமும் ஃபோன் எடுத்தா திஸ் இஸ் எயிட்டின் கொரோனா அதாவது இந்த ஊசியை போய் போய் அது வந்து அற்புதமானது ஊசியை போட்டுக்கொள்ளுங்கள் அரை மணி நேரம் ஓடுது இல்லையா கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த வராமல் இருக்குது தானே அந்த ஊசி அப்புறம் என்ன நீ மறுபடியும் மோத்து கவசம் போடு சோப்பு கழுவு ரெண்டு கஜை தூரம் தள்ளி நில்லு தேட்டரில் எல்லாம் காலியாக போகுதுக்கு இதனால தேட்டரில் ரெண்டு சீட்டு தள்ளி உட்கார வச்சாக்க பொண்டாட்டி இன்னொருத்துல லாயிட்டு போயிட மாட்டான் இங்கிட்ட குழந்தைகளை எப்படி தள்ளி உக்கார வைக்கிறது அயோக்கியத்தனம் பைத்தியகாரத்தனம் சினிமாவே அழிச்சிட்டாங்க கமலஹாசன் ரஜினிகாந்த் என்ன செஞ்சாங்க இதுக்காக அங்கே அந்த பிரியாணி இந்த பிரியாணி சப்பக்கு சப்பக்குன்னு சாப்பிட்டு அப்படியே டாஸ்மாக் கடிச்சு புரண்டு கிடக்குறீங்க அங்கெல்லாம் கொரோனா இல்லை ஆனால் இந்த ஆஃபீஸுக்கு போ கவர்மெண்ட்டுக்கு போ தவறு லைக்கா எவ்வளோ பெரியாது இந்தியன் டூ என்னாச்சு சபாஷ் நாயுடு என்னாச்சு மற்ற தொழில் என்ன மற்ற தொழில் வெங்காய தொழில் அவன் பணம் போட்டு நூற்றம்பது கோடி நாக்கு வச்சுட்டு இருக்கான் அதுக்கு நீதி மையம் வழங்கல நீ போட்டு மக்கள்கிட்ட போய் நீதி வழங்குவேன் ஒழுங்கா இருந்துக்குங்க அவ்வளவுதான் சரி இப்போ மத்திய அரசு அதிமுக தான் தமிழர்களுக்கு எதிரான சொல்லி விமர்சனங்கள் நீங்கதான் முன் வைக்கிறீங்க ஆனா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் திமுக தான் திமுக தான் பல அப்படி எல்லாம் கிடையாது ஏன் நாம் தமிழர் இல்லையா நாங்க இல்லையா புதியவர்கள் வரட்டும் அப்படி ஒண்ணும் திமுக அவங்களுக்கு இவங்க இவங்களுக்கு அவங்க அவங்களோட வாக்கு பயணமா இருக்கு நெடு நீர்னு பயமா இருக்கு நெடின்னு பயணம் போவாங்க ஆனா ஒரே எலைச்சல்ல வரலாங்க தப்புன்னு இல்லையே ஆட்சியாளர்கள் மாற்று கருத்து உள்ளவங்களை கொண்டு வரட்டும் திமுக மிகப்பெரிய முதல்ல பதினேழு லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சேர்த்து சம்பாரிச்சிட்டு அத்தனை தொண்டர்களை சாவடிச்சிட்டு சொன்னல திராவிடம் திராவிடம் அதுக்காக உயிர் கொடுத்தாங்க அவங்களை எல்லாம் அவங்க பெணவரையின் மேல உட்கார்ந்துகிட்டு அதனாலதான் திராவிட வேணாம் இப்ப இன்னைக்கு பிரச்சனை என்ன உங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு அப்போ திமுக தான் அதுக்கு சரியான இடம் தேவையில்லை நாம் தமிழ் கட்சி மக்கள் நீதி மையம் எல்லாம் பாஜகவுக்கு மறைமுகமாக உதவி செய்யறாங்க இல்ல வெற்றி பெறதுக்கு வழி தவறான கருத்து தவறான உதவி செய்யறாங்க தவறா உண்மை தவறான கருத்து அதான் ரவசனம் முன்வைக்கப்படுது தவறான கருத்து மக்களுக்கு அறிவின்னு ஒண்ணு இருந்தா இவர் பெரிய முதல்லதானே இவரு என்ன எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவங்க தானே திமுக வந்து இஸ்லாமிய தீவிரவாதின்னு முத முதல் பட்ட கட்டினது அவர் தானே அதை நீங்கள் வச்சுக்கங்க அவருக்கு இதுதான் தான் மாற்றுனா இவர் ஒன்னா நம்பர் எல்லாத்தையும் கொண்டு வந்தது இவர் தான் சொல்கிறாங்களா இல்லையா நீட்டுக்கு கையெழுத்து போட்டது யார் ஸ்டெர்லைட்டுக்கு கையெழுத்து போட்டு கட்டிங் வாங்கினது யார் மிகப்பெரிய முதலைங்க இப்போ ஜெயித்தோன்னா அவர் நீடி பேசிக்குவார் அம்பானி முடிஞ்சு எத்தனை கோடி அனுப்பிச்சி விடு அதான் பண்ணுவாங்க வெளியில் இப்படி பேசிக்குவாங்க நாடகம் திராவிட கட்சிகள் பல நல்ல திட்டங்கள் மற்ற மாநிலங்களோட சிறந்த மாநிலமா இருக்கு கல்வியில வந்து முக்கியத்துவம் வளர்ந்து இருக்கு எத்தனை பேர் செத்து போனா எத்தனை பேர் செத்து போனா எங்க உரிமையை ஏன் பறிக்கிறீங்க யார் படிச்சுட்டு இருக்கிறது சரி அதாவது எல்லா கட்சியும் எதிர்க்கிறீங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் சரியான கட்சின்றீங்க ஆனா அந்த கட்சியில இருந்து பல பேர் வெளியே போயின்னு இணக்கமா இல்லையே நீங்க அப்படி ஒரு புனிதமான கட்சினா அத்தனை பேர் அங்க இணைந்து இருக்கலாமே அதாவது நீங்க ஏதோ திட்டமிட்டு யாரோ ஏதோ வேணும் நீங்கள் எதிராக கேள்வி இல்ல நானே இப்போ வெளியே வந்திருக்கிறேன் வெளியே வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அது எந்த எதிர்ப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது ஒரு அற்புதமான நல்ல நோக்கத்துக்காக இந்த மண்ணை மீட்கிறதுக்காக அவர் தனி மனிதனாக போராடிட்டு இருக்காரு வெளியே வந்திருக்காங்கன்னா ஒரு இருவர் வந்தாங்க அது அந்த கட்சியில சேர்ந்துருக்காங்க இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் சரி இரண்டாயிரத்தி திருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலை மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆமாம் தெரியல ரெண்டு நாள் வெளியே போனால் உடனே தேர்தல் ஆரம்பிச்சிருவாங்க மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது சொல்லிக்கிட்டே தான் இருக்குது இது வழிபூர அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் ஓட்டு மிஷின்லாம் இருக்குது பாருங்கள் இதை இதில் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க தெரியல நெருங்கிருச்சு அவ்வளோதான் வாக்காளர்கள் தான் தலைவர் என்னோட இந்த தமிழ் தேசிய புலிகளின் தாரக மந்திரம் வாக்காளர்கள் தான் தலைவர் ஆ இந்த தமிழ் தேசிய புலிகள் இயக்கம் இந்த வாக்காளர்களுக்கு வாக்காளர் பெறங்குடிய மக்களுக்கு தமிழகத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்குது சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அதாவது எங்கள் வேட்பாளர்கள் அல்லது நாங்கள் சேர்ந்து நிற்கிற பயணிக்கிற வேட்பாளர்கள்கிட்ட அவங்க கையெழுத்து போட்டு தர ஆயத்தமாக இருப்பாங்க அந்த தொகுதி சின்ன சின்ன பகுதி தானே அந்த தொகுதி மக்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு கையெழுத்து என்னென்ன வேணும்னு எழுதி அந்த மக்களின் குறைகள் அங்கே நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அதை எழுதி இந்த வேட்பாளர்கிட்ட கையெழுத்து வாங்குங்க நான் இல்லை யார்கிட்ட வேணாலும் வாங்குங்க வாங்கிருங்க ஒரு வருஷத்தில் நிறைவேற்றலையா நான் பதவி விட்டு விளையிட்டு போகிறேன் அப்படின்னு எழுதி தரணும் இது உரிமை இருக்குது ஏன்னா இருக்காங்க எனக்கு ஒரு சந்தேகம் உங்கள்ட்ட உங்களை மாதிரி பேசுகிறவங்க மத்திய மாநில எதுக்கிறவங்க திடீர்னு பார்த்தா பாஜகவில் சேர்ந்துடுறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அடைப்பு இருக்கா இல்லை கடுமையாக உங்களை மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்க தான் அடுத்த நாளே போய் சேர்ந்துடுறாங்க அப்படியெல்லாம் இருக்க முடியாது ஒரு தமிழின மீட்புக்காக நான் இறங்கியிருக்கேன் தமிழின மேட்ச்சி தமிழனா ஒரு மிடுக்கு இருக்கணும் தமிழென்னா ஒரு செருக்கு இருக்கணும் ஒரு வீராப்பு இருக்கணும் புரியுதுங்களா அப்படிப்பட்ட கட்சியை மக்களே ஒழித்து கட்டிவிடுவார்கள் அது வந்து ஒரு மதவாத பாசிச இயக்கமாக நம்ம மக்களை ஒன்றா ரெண்டாங்க எடுத்து சொல்ல இல்லை இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளுக்கும் போய் பாஜகவில் சேர்றாங்க சட்டமன்ற உறுப்பினர் யாரும் சேரமாட்டான் முள்ள மாதிரியே முடிச்ச வைக்கி திருடு அயோக்கியம் கொலகாரன் இவங்க தான் போய் எல்லாம் சேர்ந்துக்குவாங்க இப்போ அமித்ஷாவே தடிப்பார் தடிப்பார்னு தானே நார்த் இந்தியாவில் சொல்கிறான் தலைமுறவாக இருந்த குற்றவாளி தானே எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கிற வழக்கில் மாட்டியிருக்கிறவர் தானே இன்றைக்கி எல்லாத்தையும் நீங்கள் பாராட்டிக்கிட்டு போ மோடி அவர்கள் எப்பேற்பட்ட மாமனிதர் இஸ்லாமியர்கள் அத்தனை பேர் கொல்லப்பட்டதுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு குஜராத் கலவரத்தில் கேட்டால் ஒரு நாய்க்குட்டி காரில் அடிபட்டால் நான் என்ன இறக்கப்படுவோம் அப்படி இறக்கப்படுவேன்னு சொன்ன புனிதர் தானே நான் எல்லாத்தையும் பார்த்து கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன் நான் சாதாரணமான மனிதன் ஆனால் இந்த மண்ணை மீட்க ஒரு மா தமிழனாக மரத்தமிழனாக இந்த தமிழ்நாட்டு மக்களை காக்க ஒரு தமிழன்தான் தமிழை ஆள வைப்போம் தமிழனை அரியணை ஏற வைப்போம் புரியுதுங்களா சசிகலா அரசியலுக்கு வரும்னு எல்லா கட்சிக்காரங்களும் எதிர்பார்த்தாங்க வரவேற்றுறாங்க நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க இல்லை எனக்கு அந்த அந்த வட்டமெல்லாம் எனக்கு தெரியாது வரனாங்க வரல இப்போது அரசியலுக்கு உதவி அது அவர்களோட முடிவு உங்களுக்கு என்ன பின்னாடி ஏதாவது நோவுதா இல்லை இல்லை பின்னாடி ஏதோ இருக்குன்றாங்க சில பேர் அது கேட்டேன் ஏதாவது உங்களுக்கு பின்னாடி இருக்குன்னா பின்னாடி ஏதாவது துப்பாக்கி வச்சுருப்பாங்க ஏதாவது மிரட்டிருப்பாங்க இத்தனை ஓடி பிடிங்கிருவோன்னு இருப்பாங்க பாஜக எல்லாமே செய்யும் ஜெய்லியே வச்சு காலி பண்ண பார்த்தாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இனி ரெண்டு இட்லி சாப்பிட்டார் அந்த கதை தான் போல் அப்படின்னாங்க எவ்வளோ பிடுங்கிட்டு விட்டாங்களோ தெரியாது அதையும் எதிர்ப்பு சொல்கிறாங்க சீமான்னு போய் பார்த்து அது ஒரு பார்த்தாரு நோய்வாய்பட்டிருந்தாங்கன்னு போய் பார்த்துருக்காரு பண்ணார் அதையும் கேட்டாங்க அதையும் கேட்டுருங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்

இல்ல அர்ஜுனமூர்த்தி அப்படின்னா அவர் கட்சியில வந்து ஒருங்க யாருங்க ஒரு ரஜினி யாருன்னு மக்களுக்கு அவருக்கே தெரியாது அவர் பொண்டாட்டிக்கே தெரியாது விடுங்க அவர் என்ன ஆரம்பிச்சார் நமக்கு என்ன சரி நீங்க எப்படி தனி தணிக்க போறீங்களா கூட்டணியா ஒரு சாதாரண மனிதன் அடிப்படையில இருந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் நல்ல நோக்கம் நாங்க வேகமா கூட்டணி அமைச்சு தொகுதிகளை வரலாம் வரலாமலும் போகலாம் ஆனா எங்க நோக்கத்துல இருந்து பின் வாங்க மாட்டோம் தமிழக மண்ணை மீட்டெடுப்பது எங்கள் லட்சியம் உங்களுடைய கட்சியுடைய கொள்கை சித்தாந்தம் தான் கணக்கான சொல்லிகிட்டே வந்தேன் இந்த மண்ணை மீட்க வேண்டும் தமிழை ஆழ வைக்க வேண்டும் எல்லா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எந்த இதாக இருந்தாலும் சரி தமிழ் கட்டாய பாடம் அதாவது தமிழே தெரியாமல் வந்து இங்கே ஆன்னிட்டு பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்மளா அடைக்கி ஆன்ட்டு போய்கிட்டே இருக்கான் ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீ தமிழ் கற்றுக்கிட்டா போதும்னு லட்சக்கணக்கான என்னோடய இளைஞர்கள் தமிழர்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கில இவன் வந்து அசாம்காரன் இந்தியாக்காரன் லஞ்சத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து உட்காந்துட்டு இருக்கான் இதை எப்படி பார்த்துட்டு இருக்கிறது தமிழகத்தை மீட்டெடுப்போம் அதுதான் எங்கள் தாரக மந்திரமாக கடமையாக நாங்கள் நினச்சிட்டுருக்கோம் புரியுதுங்களா தமிழகத்தை மீட்டெடுப்போம் தமிழ்நாடு தமிழருக்கே அதுதான் எங்கள் கொள்கை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக பொறுமையாக விளக்கங்கள் அளித்தீர்கள் மிக்க நன்றி மிக்க நன்றி